பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுத்துருக்க. ஆய்ச்சல குட்டீஸ், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, அது கிட்டத்தட்ட லைட்டாக ஒரு சின்ன கதை மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுத சொல்கிறது உங்களுக்கு நிறைய மதிப்பெண் வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, இப்போ இதில் பார்க்கலாங்களா. பள்ளி ஆண்டு விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் கலைக்குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது. ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் தலைவன் செழியனை பரிந்துரைத்தனர். தலைமை ஆசிரியர் செழியன் மாணவர் தலைவனாக இருக்கிறான், ஆனால் இது கலைக்குழுவிற்கான தலைவர் பதவி. நடனம், இசை, நாடகம் என அனைத்து துறைகளிலும் ஆர்வமுள்ள ஒருவரே இதற்கு தகுதியானவர். எனவே என்னுடைய தேர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார். ஆசிரியர்கள் அனைவருக்கும் சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர். அதுக்கு மூணு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பொருள் என்னது, அதாவது சாதாரணமாக இருக்கிற ஒரு செயலை வந்து யார் வேணாலும் செய்யலாம். நடனம், இசை, நாடகம் அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதற்குரிய தலைவர் பகுதியில் வந்து பதவியில் வந்து இருக்க முடியும் இல்லையா. அதுக்கு ஏற்ற திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா, அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர். இது கண்டிப்பாக வராது. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதுதான் வந்து சரியான திருக்குறளாக இருக்கும். ஏன்னா எந்த விஷயத்தை யார்கிட்ட கொடுத்தா நல்லா செய்வாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இப்போ என்னை பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 98 கிலோ இருக்கேன். என்னால் ஓடி ஆடி வேலை செய்ய சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்ய முடியாது, கஷ்டம். ஆனால் செய்வேன், ஆனால் கஷ்டம். ஆனால் நல்லா பேச சொன்னிங்கன்னா 3 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பேன். ஆக ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நான் காம்பேரிங் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் எங்கள் பள்ளியில் வந்து என்ன பண்ணுவாங்க, பரிந்துரைப்பாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா அவங்க இந்த வேலை சிறப்பாக செய்து முடிக்க முடியுமோ அந்த வேலையை அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த திருக்குறளோட நோக்கம். ஓகே சலக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.